அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பாய் பேசுறீங்க, மீதியில் என்ன பிரச்சு படையில் போராட்டீங்க. சார்பில் அன்பு அண்ணன் வி. மதியழகன் அவர்கள் தயாரிப்பில் இணைத்து தயாரிப்பவராக பாலசுப்ரமணியம் அவர்களும் சதீஷ்குமார் அவர்களும் இணைந்து ஒரு அற்புதமான படத்தை சீர சிறப்பமாக இயக்கி முடித்து இன்னைக்கு இந்த இசை அந்த ட்ரெயிலர் வெளியிட்டு விழா மூலம் உங்களை எல்லாம் சந்தித்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி. இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அருமையாக பேசினாங்க. டைம் பொதுக்கூட்டமே நான் கடைசியில் பேசும்போது பொதுக்கூட்டம் அந்த மாதிரி அசை போச்சு. இருந்தாலும் லியோன் என்ன அருமையாக பேசினாரு, ரொம்ப அருமையாக பேசினாரு. நான் பார்க்கும்போது பார்த்தா எல்லாம் பாடுவார் பட்டு நிறைய பார்த்துக்கலையோ என்னன்னா என்ன அப்படின்னு என் மனசில் 20 வருஷம் ஒர்க் பண்ண நடிச்சுன்னு சொன்னார். நான் எப்படி 30 வயசுக்கு அப்புறம் நடித்தோனோ அதே மாதிரி மறுபடியும் அவர் நடிச்சு வைக்கணுன்ற ஒரு பிள்ளைங்க தான் நம்ம நடந்துருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அருமையாக பேசினாங்க. அவர் சார் வந்து எங்கள் பக்கம் இருக்க மேலூர் தான். அவர் பையன் கார்த்தி சுப்ராஜ் ரஜினி சார் ஆக்ட் பண்ணி பேட்டை போன டைரக்டர் அவர் பையன் தான் பண்ணாரு. தம்பி சிவா அருமையாக பேசினார். அது படத்தான் பெருமையாக, ஆனால் உண்மையில் எங்கள் அண்ணன் மையன் மகன்தான் அவர். அது மாதிரி சவுந்தர் சார், விஜயமல்லி, தாரி பகுமார் எல்லாம் வந்திருக்காங்க. சிவா சியாமத்துக்கா கூட என்னுடைய படத்தில் உயிர் நண்பனாக வரக்கூடிய அன்பு தம்பி எம்எஸ் பாஸ்கர். ஆதாரவன் வர முடியலைன்னா உடம்பு சரியில்லை. இருந்தாலும் அவருடைய ஆசிரியத்தோடு அதுக்குரிய அண்ணன் டைரக்டர் ஆர் உதயகுமார் சார் அவர்கள், அது ரஜினி சார் வச்சு எஜமான் பண்ணவர், சமீபத்தின் மறைந்த அன்பு அண்ணன் விஜயகாந்த வைத்து சின்ன கொண்டாட பக்கம் பண்ணவர் அருமையாக பேசினார். எங்கள் சங்கத்தின் எங்கள் டைரக்டர் கத்தி எங்கள் பிள்ளையாக இருந்ததுக்காக வாழ்த்துக்கிறார். அது மாதிரி பேரரசு அவர்கள் அருமையாக பேசினார். பேரரசு அவர்களும் சாதாரண ஆள் இல்லை. தம்பி விஜய் வச்சிருப்படம் திருப்பாசி கூட சிவகாசி அஜித் குமார் இருக்கிறார். நானே சொல்வார், பேரரசு என்ன சார் நீங்கள் விட்டுட்டு இப்படி எவ்வளோ பெரிய உடம்புலாம் கொடுத்தீங்க, பெரிய வச்சு கொடுங்க சார் படத்தை அப்படின்னு. அதனால் அன்புமணி சார் இன்னும் இல்லை படம் அண்ணன் தம்பிசு குமார் அவர்கள் உங்களுக்கு மழைப்பை ஏற்று வந்து மேலே தோண்டி இதுதான் எனக்கு மிகவும் பெரிய சொன்னார். எங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ண ஷூட்டிங்க்கு அவருக்கும் தம்பி ராஜேஷ் அவர்களுக்கும் மற்றபடியும் இங்கே எத்தனாக கூடியக்கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் உயிரினும் மேலான பல வருஷ காலமாக என்னுடைய ரசிகராக இருக்கும் என் உடன் பிறப்புகளான ரசிகர்கள் இப்போ அந்த டெய்லர் ஓடிஷன் பார்த்தீங்க, சாங் பார்த்தீங்க, சொன்ன மாதிரி 100% சாத்தியமே இல்லை. ஏன்னா 2010 நான் மீட்டிங் போயிட்டு வந்து ஆக்சிடென்ட்ங்கிறது மிகப்பெரிய மயிலையில் உயிர் தப்பினார் அப்படின்னு கேட்டிருக்கோம், பார்த்துருக்கேன். நானே டைலாக் எழுதியிருக்கேன், ஆனால் நானே அதை மாட்டிட்டேன். ஓட்டுநர் டிரைவர் ஸ்பாட் அவுட் அந்த ஈவினிங். ஸோ அதுலேருந்து மீறி வந்து நான் இப்படி ஒரு படம் நடிப்பேனான்றது அது உலக அதிசயம் தான் நடந்திருக்கு. ஏன்னு கேட்டால் என் ரசிகனுடைய வேண்டுதல், என் தமிழக மக்களின் வேண்டுதல் பிரார்த்தனை, என் தாய்மார் வச்சிருந்தான் சார் ரொம்ப எழுந்துச்சு ஓட்டலாம் கூட மண்டியும் பாட்டினோம். நீங்கள் பார்க்கணும்னு 10-15 வருஷம் வெயிட் பண்ணான் சாமியை பார்த்துட்டு. சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். 2 மணிக்குதான் சொன்னேன், சொல்ல மாதிரி எந்த ரசிகர் மன்றங்களுக்கும் நான் எதுவுமே செய்யறது இல்லை. ஆனா எனக்காக உயிரையும் தரக்கூடிய அளவுக்கு நடப்பதற்கான பயம் முடிஞ்சு வச்சு நிலைக்கு அடுத்த ஷோ பண்ணவங்க. இது வந்து கமலா தியேட்டர், எனக்கு மறக்க முடியாத தியேட்டர் கமலா தியேட்டர். நம்ம தொகுதி திருச்செந்தூர் தொகுதி திருச்செந்தூர் முருகன் அருளான பட்டம் சூப்பர் போது பணம் பாரு பணம் மாற்றுவோம் நடிக்க வச்சு. ஆனால் டைரக்டர் சொல்ற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. சொன்ன மாதிரி கார்த்திக்குமார் என்ன சப்ஜெக்ட், ஆனா நீங்க சொன்ன மாதிரி கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து சொன்ன கதை வேறு. அந்த படத்துல ராமரங்க போடலாம் நினைத்த அண்ணன் மரியாதை
ஆனா அவன் சொல்லுமா சில பாடல்கள் பண்ணான், ஆனா டைரக்டர் அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணி இப்படி ஒரு படம் நம்ம இப்படி நடிக்கிறோமா அப்படின்னு போது அன்னைக்கும் பொருந்துற மாதிரி, இன்னைக்கும் பொருந்துற மாதிரி, என்னைக்கும் பொருந்துற மாதிரி நேற்று இன்று நாளை டைப் சூப்பர். ஆனா இந்த ட்ரெய்லரும் சாங்கும் பார்க்கும் போது நான் நடிகனாக பார்க்கவில்லை, ஒரு டெக்னீஷியனா பார்த்தேன், ஒரு டெக்னீஷியனா பார்த்தேன். என்னன்னா என்ன குறை என்பது எனக்கு தெரியும். சிவாவாகட்டும் அவர்களாகட்டும் அருமையாக எடுத்திருந்தாலும் நான் என் கூட அவருடைய அருமித்த அண்ணன் பாஸ்கர் அவர்களும் ராஜன் அவர்களும் எனக்கு என்ன மயசு இருந்தால் என்ன பண்றது, கொரோனாங்கிற காலம் மூணு நாள் வீட்டில் போட்டுருச்சு, ஆட்சிக்கு அப்புறம் 6 வருஷம் அப்படியே வீட்டு வந்துச்சு, அதனால என்ன மைனஸ். ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படத்தை காட்டி கேட்ட மையசார் கேட்ட மாதிரி மிகப்பெரிய வெற்றியடை செய்வார்கள் என்று ரசிகர்கள் விளம்பரமே கொடுக்கலாம். பார்க்கிறேன் அந்த படம் எப்படியே பார்த்துருவாங்க. ஆனால் இந்த படத்தினுடைய கதை அந்த ஸ்கிரீன் பிளேன்றது இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் இதை கடக்காமல் நம்ம வாழ்ந்து போகவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கதை, அருமையான திரைக்கதை, அருமையான வசனம். இன்னைக்கு நம்மள சொல்லாமல் நைசா தெரிகிற மூணு சாங்கையும் நானே கேட்கறேன். எனக்கு அனுப்பி இருந்துச்சு பார்க்க என்ன சாங்க இருப்பீங்க அதுல கிளைமாக்ஸ் சாங்கில் உண்மையிலே சொல்றேன். எனக்குலாம் என்ன தெரியல பாருங்க, இந்த படம் படம் முடிஞ்சு வரும்போது என்னுடைய தாய்மார்கள் வருத்தப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு வளர்க்க நல்ல கதை. ஆனால் என்னுடைய ரசிகர்களும் இந்த தமிழக மக்களும் ஆண்களும் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அற்புதமான கதை நடக்க முடியாது. இதை நீங்க ரிலீஸுக்கு அப்புறம் சொல்லுங்க, நாம சொல்ல உண்மையா போயிருக்கு. பட் உண்மை என் மனசு ஏன் எனக்கு உட்கொண்டேன், ராஜா ஒரு வாரம் ஏன்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ராமராஜன் சொல்றாங்கன்னா இந்த 2000 இன்னைக்கு வரைக்கும் மூணு படம் தான் சீர்வதாலே ஓ ராமதான் அஞ்சாவதோ பிடிச்சி பொன்னாங்கார் போகல வேலைக்கு போகல. ஆனால் இந்த 23 வருஷம் இன்னைக்கு ராமராஜன் சொல்றாங்கன்னா அதுக்கு இளையராஜாவின் பாட்டு தான் இன்னைக்கு வாழ்க்கை. நான் அண்ணன் ஆசை இருந்த ராஜாங்க ஒரு கப்போனேன் என்னன்னு உடம்பு அவர் கையப்படுது, இது உங்க கையில் என் வாழ்க்கை கூப்பிடுறது ஏன்னா அவர் மகளை இழந்து 2 மாசம் ஆகப்போகுது. எனக்கு வந்துடு சங்கடமா பேசுறேன். ஓகே ஓகே நான் அவரை வைத்து பிரசன் வச்சேன். அது மாதிரி கேஎஸ் ரவிக்குமார் பேசும்போது நான் சொன்னேன் நான் பேசுறேன், ரவிக்குமார் இருக்கும்போது நான் பேசணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னு கேட்டா கேஎஸ் ரவிக்குமார்ன்றவர் ராஜா ராஜன் அசோசியேட் டைரக்டர், ராம்தாஸ் டைரக்டர், ஈரம் தாஸ் அவர் இறந்துட்டார் அமர் ரைட்டர். அந்த படம் நான் ஹீரோ கௌதமி ஹீரோயின், ஆனா அசோசியேட் அட்டவ பண்ணு கேஸ் ரவிக்குமார் அங்க நான் புள்ளி பார்த்தேன். நான் அசிஸ்டண்டா நான் கூட ஒப்பிடிக்கிறேன், 5-6 படம் டைரக்ஷன் பண்ணிருக்கேன். அதை பார்க்கும்போது அந்த லொக்கேஷன்ல ஒரு செட்டு போய் வேலை செய்யறதெல்லாம் செஞ்சார் கேஎஸ் ரவிக்குமார். நான் பார்த்தேன் என்ன அசோசியேட் டைரக்டர் நமக்கு தெரியுமே எல்லா வழியும் இழுத்து படிச்சிடாரு சூப்பரா நான் யூஸ் பண்ணிக்கணும்னு. பிற்காலத்தில் அவர் படம் ஓடிச்சு ராஜராஜன் கரகாட்டக்காரன் ஓடிட்டே இருக்கு, கரகாட்டக்காரன் லீஸ் ஆகி அது 484 ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஊடக அந்த 8 படமும் 100 நாள் கிட்டு கொடுத்த ஒரே என்னுடைய மதுரையில நடனா தியேட்டர்ல 385 நாள் இடம் பெட்டி மிஞ்சி பிள்ளை கீப்பு கிடையாது நம்ம பெட்டி பெட்டியை குடு குடு அரிக்கிறா போட்டு ஷிப்டிங்ல 500 நாள் ஓடிய போடும் கரகாட்டம் விருதுநகர் 147 நாள் தேனி 147 ஓடி இந்த படம் கிடையாது தினசரி 3 சனியே இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இன்னைக்கும் ஜனங்கள் ஞாபகம் வச்சுக்கூடிய அளவுக்கு எனக்கு இசையமை கொடுத்தவர் அண்ணன் இளையராஜா அவர்கள் இன்னைக்கு கூட அண்ணன் போகும்போது சொன்னாரு என்னடா நீயும் நானும் சேர்ந்தா ரசிகர்கள் பொதுமக்கள் பாட்டு கேட்பாங்க அன்னைக்கு பாட்டே இல்லாம பிரபலம் கொடுத்துருக்கேன் ஃபீல் பண்ணுவேன். அப்படி என்னன்னா உங்களுக்கு நான் பாட்டு படம் ரெடியா இருக்கேன் சூப்பர் படம் சென்று பேசுறேன் என்ன பாடுறாங்க அந்த பாட்டுடைய கதையில நான் அழுத்தம் இல்லை இருந்தாலும் எனக்கு உங்க கதை சொல்லி போனதுக்கு அப்புறம்
அதாவது தமிழ்நாட்டில் பிறந்து உலகமே புகழக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் என்றால் அது அண்ணன் இசைஞான இளையராஜாவின் தான். அது நம்மெல்லாம் பெருமைப்பட வேண்டும். அவர் தொட்ட உச்சத்தை, அவர் வாங்கிய புகழை எந்த இசையமைப்பாளரும் பெற முடியாது. இதுவரை கிடையாது, இனிமேல் கிடையாது. அவர் சாதாரண மனிதன். ராஜானுடைய தாயார் சின்னத்தாய் அம்மா. சின்னத்தாயின் படம் வந்திருக்கு, பாட்டு வந்திருக்கு. சின்னத்தாயம்மவர்கள் தும்பி அடிக்கும் போது பாடிப்பான் அமர்வு சொல்வார். பாடுவாங்க அவங்க. அதைத்தான் பிற்காலத்தில் வந்து ஆயிரந்தாமணி உடனே போட்டிருக்காரு. ராஜானுடைய அம்மா ராசையான்னு பேர், அவர் பேர். அந்த அம்மா என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ராசையா என் மகனே, ராசையா வாயா வந்து இசையா தனியா ரா வா, ஒரு ஆகங்கள பூரா இசையா அப்படின்ற மாதிரி அவர் பேரு ராசையன் வச்சிருப்பாங்க. அவர் தம்பி இன்னைக்கு இன்னவர் அண்ணன், ஆனா அவர் பேர் அமர் சிங். என் இளைய மகனே வா, அண்ணன் பக்கத்துல அமர் சிங் கூட பாடு எழுதி கொடுத்து சொல்லி ரெண்டு மகனை உருவாக்குறது தான். இந்த ரெண்டு பேரையும் மெட்ராஸ் அம்சம்னா இவனை பாதுகாக்கிறது ஒரு பாஸ் வேணும். அது யாரு? அவங்க அண்ணே ராஜன் அண்ணே அமரர் ஆடி பாஸ்கர் தான் மூணு பேர் வர்றாங்க மெட்ராஸ். நம்ம கிராமங்களில் நம்ம மூணு பேரும் தெரியும். ஒரு வீட்டில் ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்கு, பொம்பளை பசங்க இருப்பாங்க. எல்லாரும் இவ்வளோ வருஷம் பொறுத்து விட்டு மலேசியா, சிங்கப்பூர், துபாய், சவுதி அரபி, குவைத் போயிருக்கலாம். இப்போ இந்த அம்மா இங்கே இருக்கிற மூணு பிள்ளைய பற்றி கவலை கிடையாது. வெளிநாட்டுக்கு போனானே, சாப்பிட்டானா, தூங்கினானா, சம்பளம் வாங்க, என்ன பண்ணுவோம் அப்படின்னு குறுத்தப்படுற மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் மூணு ஆம்பளை பசங்களையும் சென்னைக்கு அனுப்பி இந்த தமிழ் திரைப்பட உலகத்துக்கு மிகப்பெரிய ஜாபமான இசையமைப்பு ஆகியிருக்க என்றால் அந்த தாய் சின்ன தாய் அல்ல, தெய்வத்தாய். தெய்வத்தாய் பெருமைப்படம் தான். வாங்க எப்படி இசையமைப்பு ஆகியவான உலகமே பேச முடியாது. டிவியை பார்த்தா அவர் பேரை தனியாக சார் ஓடிக்கிட்டு இளையராஜா முடியுமா? பெருமை தமிழ் நாடும் தமிழ் மண்ணும் தமிழ் மக்களும் மன்ற உலகம் எல்லாம் என்ன ரசிகெல்லாம் சொல்லுவோம். அண்ணே ராஜானே உங்களுக்கு பண்ணான், நீங்க பாடுற மாதிரியே பாராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜானே பண்ண நீங்க பாடுற மாதிரியே இருக்கு. ஒரிஜினல் கேட்குறேன், பாருங்க. அவருக்கு துடி எனக்கு நல்ல வேணாம். நம்ம மதுரை மாவட்டம், அவரும் மதுரை மாவட்டம், நானும் மதுரை மாவட்டம். இன்னைக்கு தேனி மாவட்டம் பிடிச்சிக்கலாம், ஆனால் கிளம்பு வரும். நாங்கள் விட்டாசு வரும்போது மதுரை மாவட்டம், நாங்கள் மேலூர் அவங்களுக்கு பண்ண வரும். அவர் இந்த சாமானிய ஷூட்டிங் 2022 டிசம்பர் 10 முடிச்ச மதுரையில் மறுநாள் கிளம்ப 1ஆம் தேதி போன வருஷம் ராஜன் அங்கே இருக்காருன்னு நியூஸ் வருது. மேலதுக்கு போன கேட்குறேன், அண்ணன் இருக்காங்க அனுப்போம், அண்ணன் பார்க்கணும், அண்ணன் இங்கே பசுமலையே நாங்கள் இருக்க மாட்டேன் டெம்பிள் சுட்டியில் இல்லைண்ணே வேணாம் வேணும் என்னன்னு கேட்டேன். வருஷம் பிறப்ப பார்த்துறாங்கண்ணா, இல்லை அண்ணன் 5 மணிக்கு மீனாட்சி கொடுக்க போகிறேன். சரி விட்டுங்க அண்ணன், ஆன்மீகம்னா கரெக்டாக இருப்பார். 5 o'clock 5 hours இருப்பார்ட்டு போகல. நம்ம ஏன்னா அவர் ஆன்மீகம், ஒரு தெய்வத்தன்மை. அவர் பாடுறது இல்லை, தத்திவா தத்திவா வாய்ஸ். அவர் குரலையும் விரலையும் என்ன வச்சுக்காருன்னு அவருக்கே தெரியும். அப்படி ஒரு மகிமை. மீனாட்சி போகும்போது யோசிச்சேன், அவர் பாருங்க அந்த ஆன்மீகத்தில் அந்த அண்ணனுக்கு நாட்டம் இருக்கிறனால அந்த மீனாட்சி அம்மன் அந்த அன்னை அண்ணன் அமரர் அருமதிக்குரிய அண்ணன் பஞ்சு அருணாச்சலம் மூலமாக ஒரு படத்தை அறிமுகப்படுத்தும் போது நம்முடைய தாய் மீனாட்சி அவருக்கு ஆசி பலங்கிற அண்ணன். எப்படின்னா மீனாட்சி வளர்ந்து கொள்ளிருக்க பச்சை கிளி, அந்த கிளியை எடுத்து அந்த அன்னை கொடுப்பதுதான் அன்ன கிளி என்று முதல் படம். இன்னைக்கு வரைக்கும் அதில் பாடுற பாட்டு மகுடி வச்ச பாம்போடு, அது எல்லாரும் தெரியும், நம்ம பார்த்துருக்கோம்.
நகடி வச்சா பாம்பு வளரும். ஆனா அண்ணன் இசைஞானி இளையராஜா ஆறுமொழி வாசிச்சா பாம்பே நடிக்கு போச்சு. இன்னைக்கு வேணா மும்பை இருக்கலாம், அன்னை பாம்பே பாம்பே நடிக்கு போயிருச்சு. தமிழ்நாட்டில் இந்தி மோகம் ஒழிஞ்சிச்சு. சந்து பந்தெல்லாம் இசைஞானி இளையராஜன் பாட்டாக ஒழித்துக் கொண்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அது ஏதோ ஒரு சுகம், ஏதோ ஒரு சுகம். கஷ்டப்படும் போது கேட்போம், சந்தோஷப்படுதும் கேட்போம். அப்படி அருமையான ஒரு இசை பொருள் கிடைத்திருக்கிறது, அது எனக்கு ரொம்ப பெருமை. ஆனால் சொன்ன இன்னொரு பாட்டுக்காரன் டைரக்டர் சார் உதயகுமார் சாரும் கரகாட்டுக்காரன் அது மாதிரி. ஆனால் எனக்கு இன்னொரு சாமானியன் வெறுநாட்க 12 வருஷம் ஆயிடுச்சு. இப்படி இருந்தாலும் நான் ஓப்பட சொல்ல போன டைரக்டர் ரொம்ப ஹெவி கால் ஒருத்தர். நான் ஏன் ரவிக்குமார் சொன்னேன்னா, அவர் வந்து ரவிக்குமார் சார் ஒர்க் பண்ணும்போது அசோசியேட் டைரக்டராக அவளை வேலை செய்ய நோட் பண்ணி வச்சேன். அப்புறம் பின்னால் ராஜதரன் வந்து கேட்கும்போது நீ அவரே டைரக்டர் பண்ணுவேன், இல்லை உங்கள் பேரை போட்ட பிசினஸ் ஆகணும்னு அப்படி அசோசியேட் கூப்பிடுங்க. அவரை ரவிக்குமார் வந்துக்கிட்டா நான் டைரக்ஷன் பண்ணி நடிக்கணும்னு பெத்த முடிச்சு பண்ணோம். அதில் 50 டேஸ் ஒர்க் பண்ணார் ரவிக்குமார் சார், போயிட்டார். இன்றைக்கி அவர் ரஜினி சார் வச்சு கமல் சார் வச்சு மிக பெரிய டைரக்டர் ஆகிட்டார். ஏன்னா அது அப்போவே பார்த்து ராஜா இருக்கிறது. ஆனால் திருப்பி இந்த படத்துக்கு வரும்போது அவர் எனக்கு தந்த மரியாதையை நினைத்து சினிமாவில் நன்றி விசுவாசம் சாகலை இன்னைக்கு உயிரோடு இருக்கும் என்பதை நினைக்க வைத்தவர்கள் அந்த உழைப்பை அங்கக்குரிய ராஜேசங்கம் பார்த்து வெரி குட். ஏதோ நடிச்சமா தேரசம் நம்ம போனோமா இல்லாம தொடர்ந்து தயாரிப்பு சரிசி எந்த சிரமம் எல்லாமே எடுத்து போட்டு அருமையாக இன்னைக்கு வரைக்கும் உழைச்சிருக்கலாம். உழைப்பு பேசிக்கிட்டே இருக்கார், எப்போ போன் அடிச்சாலும் பேசிக்கிறார். ஜோடி மட்டும் இல்லை பாட்டு வேணும், ஜோடி பாட்டு வேணும். எங்கள் அண்ணன் ரெடியாக இருக்க ராஜா போகிறது, நாங்களும் போகிறதுனா ரெடியாக இருக்கேன். அதெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக போடுவோம், அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருக்காரு. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த படம் கொண்டு வரும்போது பாட்டை கொண்டு வரலாம், ஃபீலும் நிறைய சுச்சுவேஷன் கொடுத்துருவோம் போடுறீங்க உனக்காக. அதனால் இப்போ அடுத்த படம் என்பது நிச்சயமாக 6 பாட்டுடன் இவர் டைரக்ஷன், 8 பாட்டுடன் மிகப்பெரிய படமாக அமைவதற்கு அண்ணன் இசைஞானி இளையராஜா அவர்கள் இன்னும் அது மாதிரி அவர் வெற்றி தயாரிப்பார். நடிகர் ஆகிட்டாரு சொன்னானே, வெற்றி தயாரிப்பார், வெற்றி நடிகரும் ஆகிட்டாரு. உண்மையிலே சொன்னேன் சாமானியன் அந்த டைட்டிலுக்காகவே நான் ரொம்ப போகிறேன். ஆகா அந்த டைட்டில் எப்படி நடித்தாலும் அதே மாதிரி சாமானியன் டைட்டில் வச்சு எல்லாரும் வந்து அழகாக பேசினாங்க. அதெல்லாம் இல்லை, என்ன சொன்னாங்க சத்தியத்தான் அழகாக போகிறப்ப நமக்கு அது இருக்காது. அது எதாச்சும் வாழ்ந்தாச்சு, எதாச்சும் வாழ்ந்தாச்சு. இன்னொரு விஷயம், பாட்டுக்கள் எல்லாம் கேட்டீங்க, எல்லாரும் சொல்றதுன்னா அவருக்கு போட்ட மாதிரி எனக்கு போடும், எனக்கு போட்ட மாதிரி அவருக்கு போடும், அந்த ஹீரோ போட்ட மாதிரி இந்த ஹீரோ போடும். இப்படித்தான் ராஜா நமக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க எல்லாரும். ஆனா அப்படி நான் கூட நினைச்சேன், ரஜினி சார் போட்ட பாட்டு மாதிரி எனக்கு போடுங்க. ஏன்னா முருகல்ல பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு பாட்டு போதும், ஒரு பாடலும் ஒரு சொல் பாடு ஒரு பாட்டு போதும் எனக்கு போடலாம் நினைச்சேன். ஆனா சொர்க்கமே என்றால் ரொம்ப படிக்கிற ஒரு பாட்டு சிங்கப்பூர்ல போய் வேட்டி கட்டி நடிச்ச ஒரே நடிகன் வெளிநாட்டு இங்கே கிராமத்தில் நம்ம கிராமத்தில் இருக்கிற கதையை சாங்க அந்த தானா வந்தாங்க நான் தோதிப்படுங்க. அது இங்கே நடக்கிற நடைமுறை சாங்க, ஆனால் அதை சிங்கப்பூர் இருக்கு. என்ன நீ அது வெளிநாட்டுல நம்மளும் பேச்சு பண்ணி நம்ம கிராமம் சிங்க நான் அப்படின்னு அது மாதிரி சில வாரம் எடுத்துக்கூட ஊருக்கு வந்து அமரன் இப்போ வர முடியல, அமரன் வர்றது அவருக்கு நிறைய ப்ரோக்ராம் இன்னைக்கு நிறைய ஃபங்க்ஷனால இந்த சூழ்நிலையில் சரியில் கூட பேச முடியாது. ஆனால் டைம் ஆகி கொண்டு இருக்கிறது, ஏன்னா அவங்க கேட்டுக்கொடுக்கணும். அதே மாதிரி இந்த தேட்டரை நான் என்னைக்கு மறக்க முடியாது. என்னுடைய முதல் படம், நான் கதான நடித்த நம்ம ஊர் நல்ல ஒரு திரைப்படம். முதல் படம் நம்ம ஊர் நல்ல ஊர், இங்க லீஸ் ஆனாலும்
நான் நடித்த ஹீரோவான படத்தை இந்த கமலாத்திட்ட நூல்ஸ் பார்த்தேன். அப்பொழுது உரிமையாக இருந்தவர் தாத்தா, எனக்கு நான் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மறைந்த அப்புச்சி சிதம்பரம் செட்டியார் அவர்கள், இந்த திரைப்படத்தை திரையின் போது அந்த ஹீரோ வந்தா அவர் மாறி மதிப்பு மரியாதை சிறப்பு செய்ய வேற எந்த சினிமா உரிமையாக கிடையாது. வெற்றி படமா இருக்கு நிச்சயமா. என்னுடைய மனசுல வருது இந்த படத்தை சாமானியப்படுத்த சத்தியமா சொல்றேன், என் பெத்த தாயிரி சொல்றேன், ஆம்பளைங்கள் அழகக்கூடிய அளவுக்கு அற்புதமான படத்தையே சொல்லுங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன வச்சு பண்ண நினைச்ச அந்த மனசு இருக்க, இது யாருக்கு வராது? அவ்வளவு தைரிய மனசு யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? கதை இந்த கதை போடலாம் அப்படின்னு போட்டு உண்மையிலே சொல்றேன். சில குறைகள் நல்லா தெரியும், நான் சரியா செயல்படுகிறேன். உண்மையிலேயே மதிசார் குடிசார் நடக்கும் இதை பலமாக